நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே வீரான் குளம் நிரம்பி மறுகால் பாயும் நிலையில் தண்ணீர் செல்ல வழியில்லாததால் விவசாய நிலங்கள் மூழ்கி உள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நெல்லை மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, தற்போது அந்த பகுதியினுடைய நிலவரம் என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று காலை முதலே கனமழை கொட்டி தீர்த்தது. நள்ளிரவு நள்ளிரவை தாண்டியும் காலை வரைக்கும் தொடர்ந்து இந்த மழை நீடித்தது. இதன் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கக்கூடிய நிலை தான் காணப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பிரதான அணைகளும் வந்து ஏற்கனவே பாபநாசம் சேர்வலாறு அணைகள் முழு கொள்ளளவை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் மணிமுத்தாறு அணையும் தற்போது 100 அடியை எட்டியிருக்கிறது. இன்று காலை 93 அடியாக இருந்த அந்த அணை வந்து 6 மணி நேரத்தில் 7 அடி உயர்ந்து தற்போது 100 அடியை எட்டியுள்ளது. மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய கொள்ளளவு கொண்ட அணை மணிமுத்தாறு அணை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா மாவட்டத்தில் உள்ள 1209 குளங்களில் 707 குளங்கள் வந்து முழுமையாக முழு கொள்ளளவு எட்டியிருக்கிறதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக முழு கொள்ளளவு எட்டியிருக்கக்கூடிய குளங்களில் 12 குளங்களில் உடைப்பு ஏற்பட்டு அதையும் சரி செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது நம்ம நாங்குநேரி அருகே இருக்கக்கூடிய வீராங்குளம் அப்படிங்கிற குளத்தினுடைய பாசன பரப்பில் இருக்கிறோம். அந்த வீராங்குளம் அப்படிங்கிறது அதற்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய குளங்கள் முழுமையாக நிரம்பி மறுகால் பாயக்கூடிய நிலையில் அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீரும் அதோடு மட்டுமல்லாமல் அருகில் செல்லக்கூடிய வாகைக்குளம் கால் அப்படிங்கிறது அந்த காலிலிருந்து அந்த கால் வந்து சரியாக தூர்வாரப்படாத நிலையில் அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் என அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை காலையில் முழுமையாக மூழ்கடித்தபடி தண்ணீர் சென்ற நிலையில் ஏற்கனவே நெல் நடவு பணிகளை அவங்க நெல்லை விதைத்த நிலையில் விதைத்த நெல் முழுவதுமாக தண்ணீரில் அரித்து சென்று விட்டதாக அவர்கள் கவலையுடன் சொல்லக்கூடிய நிகழ்வு தான் இங்கே இருக்குது. தொடர்ந்து இந்த தண்ணீருங்கிறது இங்கேயே முழுமையாக இருந்த நிலையில் இந்த திருநெல்வேலியிலிருந்து ஏர்வாடி செல்லக்கூடிய சாலை அப்படிங்கிறது உடைத்து விடப்பட்டிருக்கிறது. சாலையை தாண்டி தண்ணீர் செல்லக்கூடிய நிலையில் தண்ணீர் செல்லாமல் தேங்கியிருந்த காரணத்தினால சாலை தற்போது உடைக்கப்பட்டு தண்ணீர் செல்லக்கூடிய நிலையில் விவசாய நிலங்களில் தண்ணீர் வடிந்தாலும் கூட இங்கே அவர்கள் நெல்லை நடவு செய்த நெல் அப்படிங்கிறது முழுமையாக இங்கிருந்து அரித்து செல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்கள் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த பகுதியில் வந்து ஒரு 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் வந்து நெல் பயிரிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய விவசாயிகள் அங்கே அவங்க நம்மோடு இருக்கிறாங்க, அவர்கள்ட்ட கேட்போம் இந்த நெல் பாதிப்பு அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்கிறது, எவ்வளவு நெல் நட்டுருக்குறாங்க, உங்களுடைய விவசாயம் அப்படிங்கிறது இங்கே எந்த அளவுக்கு இருக்குது சார்? எங்கள் கிராம பொறுத்தளவில் நாங்கள் வந்து முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கிறோம். இப்போ கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக முழுமையாக தண்ணீர் வந்து நாங்கள் ஏற்கனவே விதைச்சி வச்சுருந்த நெல் எல்லாமே அரித்து செல்லப்பட்டது. நாங்கள் அதை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. முழுமையாக தண்ணீர் போக வழி இல்லாமல் அனைத்து தண்ணீர் வந்து விவசாய நிலத்துக்குள் சாடி ஊருக்கு உள்ளேயும் போய் இப்போ பூரா விவசாய நிலத்திலிருந்து நாங்கள் விதைச்சி வச்சுருந்த நட்டு வச்சுருந்த நடுவை விதப்பு எல்லாமே போயிடுச்சு. இப்போ நாங்கள் நெல்லை தேடி அலையிற நெல் இல்லை, எல்லாம் அரிச்சிட்டு போயிடுச்சு. இப்போ அடுத்தளவு மீண்டும் நாங்கள் வந்து விதைக்க முடியாது. காரணம் எங்களுக்கு அந்த அதுக்குள்ள வழிமுறைகள் கிடையாதுங்க. நாங்கள் வந்து ரெண்டாவது மறுபடியும் விதைச்சி நாங்கள் நெல்லை சாகுபடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் தெரியல. இதுக்கு தான் இந்த அரசு எங்களுக்கு இந்த தண்ணி செல்வதுக்கு கால்வாய் வடிகால் கால்வாயை சரியான பராமரிப்பு செய்து தண்ணி செல்வதற்கு வழிபாதையை அமைத்து கொடுத்து அந்த பாலம் ஒரு கண் பாலம் இருக்குது, அந்த பாலத்தில் சரியான தண்ணி போக மாட்டேங்குங்கிறது தான் பிரச்சனை. கடந்த நாங்கள் 30 ஆண்டு காலமாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம், இதுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். எந்த ஒரு அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கல, அந்த அரசு நடவடிக்கை எடுக்கல. அதன் காரணமாக இன்று காலையில் நாங்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகி அந்த சாலைகளை நாங்கள் அரசுக்கு தெரிவித்தோம். நாங்கள் வந்து இந்த சாலையை துண்டித்து தண்ணி போக்கு விட்டுருக்கிறோம். அனைத்து தண்ணியும் விவசாய நிலத்துக்கு போய் நீங்களே பாருங்கள், எல்லா நெல்லும் இப்போ அரிச்செல்லப்பட்டு விட்டது. என்ன செய்வதுன்னு தெரியல, நாங்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்தால் நீங்கள் வந்தால் அரசு எங்களுக்கு ஏதாவது நிவாரணம் செய்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன பாதிப்பு, உங்களோட விவசாய நிலங்கள்ங்கிறது எந்த அளவில் இருக்கிறது, இப்போ தற்போது என்ன நிலையில் இருக்குது? வணக்கம் சார். நமக்கு ஒரு 5 ஏக்கர் விவசாய நிலங்கள் இருக்குது. எங்களுக்கு இந்த மழையின் காரணமாக ஏற்கனவே 2 வருஷம் லாக்டவுன் காரணமாக எங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணி வாழை சக்கரவள் கிழங்கு பொடி வெங்காயம் எல்லாமே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுவுமே இந்த லாக்டவுன் காரணத்தினால் எங்களுக்கு எதுவுமே விலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கோம் விவசாயிகள் அனைவருமே. இதன் காரணமாக அடுத்தால இந்த திருப்பாது ஏதாவது நாங்கள் மாஸ்டர் பார்க்கணும், விவசாயம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ஒத்து சேர்ந்து விவசாய மக்கள் அனைவருமே ரொம்ப கஷ்டப்பட்டு குளத்தில் தண்ணி இல்லாத காரணத்தும் இருந்தாலுமே குளத்தை கொஞ்சம் பேணி கம்பாய் சொல்லுவாங்க. என்ன நிலையில் இருக்கு, என்ன நிலைகள் இருக்குன்னு சொன்னால் ரொம்ப வருந்துக்கிறோம். வந்துக்கிறோம்னா அந்த தண்ணி வெள்ளங்கள் நம்ம பச்சாட்டியம் வந்து அங்கேருந்து அந்த கால் தண்ணி காட்டு வழி தண்ணியாக வரதுனால எங்களுக்கு வாகோலத்து கால்னு சொல்லி ஒருடைய ஒரு கால் இருக்குது. அது தூர்வாராத காரணத்தினால் அங்கே போகிற வேண்டிய வெள்ளம் போகாமல் எங்கள் குளத்தில் பாதித்து
எங்க மக்கள் விவசாயத்தை நிலத்தை புறமே அழிச்சு இன்னைக்கு விவசாயிகள் புறமும் ரொம்ப வாடிக்கிறோம். அதன் காரணமாக நெடுஞ்சாலைத்துறையில் வந்து மெயின் ரோட்டில் நாணி டு நெல்லை மாவட்டம் நாணி டு ஏரோடி போக வேண்டிய பேருந்து போக வேண்டிய இடத்துல ஒரு பாலம் போட்டுருக்காங்க. அந்த பாலங்கள் சின்ன பாலமாக அமைச்சு அந்த வெள்ளம் போக முடியாமல் வீராங்குளத்து மக்களுக்கு வந்து ஊர்கள் தண்ணி புகுந்து ஆடு மாடு எல்லாமே மக்கள் புறாமல் பாதிக்கப்பட்டு மாடு ஆடு மாடு வெளியே கொண்டு போகாமல் மக்களும் வெளியே போக முடிய சூழ்நிலாமல் விவசாயமும் எல்லாமே சேதம்பட்டு விவசாயிகள் அனைவரும் ரொம்ப வந்துகிறோம். அவர் விவசாயி அவர் தனக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை எடுத்து சொன்னார். இந்த பகுதியில் மேலும் மழை நீடித்தால் இந்த குளத்தினுடைய உடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனை சரி செய்ய வேண்டும், தங்களுடைய விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி சிவமணி விரிவான விவரங்களுக்கு.